ஃப்ரெண்ட்ஸ், நான் பிரீதா செல்வராஜ். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரிக்கும் பிஎஸ்சி பயோகெமிஸ்ட்ரி இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் இருக்க டிஃப்ரென்ஸ் என்ன, அண்ட் இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் என்ன ஸ்கோப் இருக்குது, என்ன மாதிரியான ஜாப் கிடைக்கும், அண்ட் இது ரெண்டில் என்ன கோர்ஸ் பெட்டரான கோர்ஸ் அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் வந்த கோர்ஸ் கரெக்டாக. ஸோ இதிலிருந்து டிரைவ் ஆகி, ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோட பிரான்ச்சு தான் வந்து பயோ கெமிஸ்ட்ரி. ஓகேவா? ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து லிவிங் திங்ஸை பற்றியும் படிப்பீங்க, நான் லிவிங். ஸோ இந்த லிவிங் ஆர்கான் நான் லிவிங் திங்கில் இருக்க கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றியும் படிப்பீங்க. ஓகேவா? அண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் ஃபிசிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸும் வரும். ஓகேவா? இது இப்போ ஆட்டோ மாலிக்யூல் இதோட ரியாக்ஷன்ஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை பற்றியும் படிக்கிறனால உங்களுக்கு இந்த ஒரு கோர்ஸில் வந்து ஃபிசிக்ஸும் இன்க்ளூட் ஆகும். ஓகேவா? பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி இந்த ஒரு கோர்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு வந்து லிவிங் ஆர்கானிசம் பற்றி மட்டும்தான் நமக்கு படிப்போம். ஓகேவா? ஃபுல் மைக்ரோபயாலஜி பற்றி படிப்போம். ஓகே, மைக்ரோபயாலஜி அப்படிங்கிறதும் வந்து ஒரு சின்ன ஒரு ஸ்மால் நம்ம கண்ணுக்கே தெரியாத ஒரு லிவிங் ஆர்கானிசம்லாம் இருக்கும் இல்லையா, வைரஸ் பாக்டீரியா இந்த மாதிரியான லிவிங் ஆர்கானிசம் பற்றியும் நம்ம வந்து இந்த ஒரு பயோ கெமிஸ்ட்ரியில் படிப்போம். ஓகேவா? ஸோ கிட்டத்தட்ட இது ரெண்டும் சிமிலர் மாதிரி தான் தெரியும், பட் இந்த ரெண்டுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. ஸோ பயோ கெமிஸ்ட்ரியில் ஃபுல் அண்ட் ஃபுல் லிவிங் ஆர்கானிசம், நீங்கள் வந்து ஒரு கெமிஸ்ட்ரி அண்ட் பயாலஜி இந்த ரெண்டு காம்பினேஷன் மட்டும்தான் உங்களுக்கு வரும். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஃபிசிக்ஸ் அண்ட் கெமிக்கல் ரியாக்ஷன், ஸோ அந்த ரெண்டு சப்ஜெக்ட்ஸ் மட்டும்தான், அது ரெண்டு தான் வந்து மாற்றி மாற்றி உங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும். உள்ள வந்து சப்ஜெக்ட்ஸும் வேறு வேறு மாதிரி தான் உங்களுக்கு வரும். ஓகேவா? ஸோ இந்த ஒரு கோர்ஸோட மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்துட்டோம். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது நான் லிவிங் திங்ஸ் அண்ட் லிவிங் திங்ஸ், இது ரெண்டோட கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றியும் நம்ம படிப்போம், அதோட ஸ்ட்ரக்சர் அதோட காம்போசிஷன் இதை பற்றிலாம் நம்ம படிப்போம். பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரியில் லிவிங் ஆர்கானிசம் லிவிங் திங்ஸோடைய கெமிக்கல் ரியாக்ஷன். ஸோ லிவிங் திங்ஸ் இட் கேன் பி எனி திங், ஹியூமனாக இருக்கலாம், அனிமலாக இருக்கலாம், பிளான்ட்ஸாக இருக்கலாம், ஸோ வைரஸ் அண்ட் பாக்டீரியா இந்த மாதிரியான மாலிகுலர் பயாலஜியாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ இது எல்லாத்தையும் பற்றி படிக்கிறது, இதோட ரியாக்ஷன்ஸ் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸை பற்றி படிக்கிறது பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியோட சப் பிரான்ச்சு தான் வந்து நமக்கு பயோ கெமிஸ்ட்ரி. இது ஃபுல் அண்ட் ஃபுல் நமக்கு பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி இதோட ரெண்டோட காம்பினேஷன் மட்டும்தான் இருக்கும். அண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பியூர் கெமிஸ்ட்ரி மட்டும்தான் வரும். கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் மாலிகுலர் சேஞ்சஸ் அண்ட் வந்து ஃபிசிக்ஸில் வந்து கெமிஸ்ட்ரி வந்தால் ஓகேவா, அந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நம்ம இந்த ஒரு கோர்ஸில் படிப்போம். ஓகே. அண்ட் இப்போ வந்து பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரியை பற்றி ஒரு சின்ன ஒரு டீட்டெயில் பார்த்துடலாம். ஸோ பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நமக்கு லெபாரட்டரி கோர்ஸ். நம்ம லேபில் ஒர்க் பண்ணால் எப்படி ஒர்க் பண்ணுவோம், ஸோ என்ன மாதிரியான விஷயங்கள் நம்ம லேபில் பண்ணுவோம், அதுக்கான தியாரிட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸும் இருக்கும். ஸோ கெமிக்கல் அண்ட் வந்து லிவிங் திங்ஸ் உடைய ரியாக்ஷன்ஸ் அதோட கேரக்டரிஸ்டிக்ஸ் அதுக்குள்ளே கெமிக்கல் இன்வால்வ் ஆகிடுச்சுன்னா அது எப்படி மாறும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம படிப்போம். அண்ட் இந்த ஒரு கோர்ஸில் வந்து நம்ம இன்டெப்த்தாக பயாலஜி அண்ட் கெமிஸ்ட்ரி இந்த ரெண்டு விஷயத்தை பற்றி படிப்போம். அண்ட் ஹியூமன் அனிமல்ஸ் பிளான்ட்ஸ் இதில் இருக்க லிவிங் ஆர்கானிசம் பற்றி தான் நம்ம வந்து படிப்போம். ஸோ இதுக்குள்ளே இருக்க பாக்டீரியா வைரஸ் இதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டாக வரும். ஸோ வந்து இதில் நீங்கள் இம்யூனாலஜி பற்றி படிப்பீங்க, மைக்ரோபயாலஜி பற்றி படிப்பீங்க, இது ரெண்டுமே வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இந்த ஒரு பயோ கெமிஸ்ட்ரியில். அண்ட் ஒரு ஹியூமன் பாடியில் ஏற்படுற பயாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அதோட மெக்கானிசம் அண்ட் இந்த மாதிரியான விஷயங்களையும் வந்து நீங்கள் இந்த ஒரு கோர்ஸில் படிப்பீங்க. அண்ட் இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எங்கே போய் ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ஏரியாவில் ஒர்க் பண்ணலாம், அண்ட் அக்ரியில் ஒர்க் பண்ணலாம், அதுக்கடுத்து பேராமெடிக்கல், அடுத்து ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இடங்கள் நம்மளால் ஒர்க் பண்ண முடியும். ஸோ இந்த ஒரு பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரிக்கான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ இந்த ரீசன்ட் டைமில் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரிக்கு நிறையா ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஏன் அப்படின்னா அவங்க நிறைய ரிசர்ச் ஒர்க்கில் இறங்குறாங்க கரெக்டாக. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறையா மைக்ரோபயாலஜி அந்த ஒரு டாப்பிக்குள்ளேயும் இவங்க இருக்கனால ஸோ இவங்களுக்கு வந்து கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக தான் இருக்குது. ஸோ நம்ம இந்த ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு டாப் ஜாப் ப்ரொஃபைல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வந்து பயோ கெமிஸ்ட் ஆகலாம். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாடியில் ஏற்படுற செல்லார் டெவலப்மெண்ட் ஆர் டிசீஸ் ஏதாச்சும் வந்து டிஷ்யூஸ்க்குள்ளே வேறு ஏதாச்சும் ஒரு ரியாக்ஷன் ஏற்பட்டிருக்கா அப்படிங்கிற மாதிரியான மெடிக்கல் ரிலேட்டட் ரிசர்ச் ஒர்க்குள்ளே அவங்க வந்து இறங்கலாம், ஆர் அதர் லிவிங் ஆர்கனிசம் பற்றி ரிசர்ச் பண்ணலாம். அடுத்து வந்து ஃபாரன்சிக்கில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். ஸோ லைக் த டிஎன்ஏ மாதிரியான விஷயங்களுக்குள்ளே நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகலாம். அதுக்கடுத்து மெயினாக நீங்கள் வந்து பயோ கெமிக்கல் லேபில் ஒர்க் பண்ணலாம். ஸோ தனி பார்த்திங்கன்னா பயோ கெமிக்கல் லேப் டெக்னீஷியனாக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ஸோ இவங்களோட மேஜர் ரோல் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஹியூமன் உடம்புலேருந்து சாம்பிள்ஸ் எடுத்துகிட்டு வந்து அதை டெஸ்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் வந்து மெடிக்கல் லேபில் வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க. அண்ட் வந்து அவங்களோட இன்ஸ்ட்ருமெண்ட் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து எப்படி செட் பண்ணணும், எப்படி ஆப்ரேட் பண்ணணும், அதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் இந்த மாதிரியான விஷயங்கள்லேயும் வந்து இவங்க வந்து இன்வால்வ் ஆவாங்க. பாடியில் ஏற்படுற
டிஃப்ரென்ஸ், அந்த கெமிக்கல் உள்ளே போச்சுன்னா அந்த கெமிக்கல் என்னென்ன வேலை பண்ணுது லிவிங் ஆர்கானிசம்குள்ள, இந்த மாதிரியான விஷயங்கள், அதுக்கான ரெக்கார்ட் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். அது வந்து லேப் டெக்னீஷியனாக ஆகிட்டீங்க அப்படின்னா ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ், அதாவது பிளட்டு, ஃபுட்ஸ், ட்ரக்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம ஒரு கெமிக்கலை போட்டோம் அப்படின்னா என்ன மாதிரியான ஒரு சேஞ்சஸ் ஏற்படுறது எப்படிங்கிற விஷயத்தெல்லாம் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணுவீங்க, ஓகேவா? அண்ட் இப்போது பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த ஒரு கோர்ஸை பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த ஒரு கோர்ஸில் ஃபுல் அண்ட் ஃபுல் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி மட்டும்தான் இருக்கும். ஸோ லிவிங் ஆர்கானிசமில் ஒரு கெமிக்கல் போட்டால் எப்படி இருக்கும், நான் லிவிங் ஆர்கானிசமில் ஒரு கெமிக்கலை போட்டால் எப்படி இருக்கும், இந்த மாதிரியான ஒரு ஸ்டடிஸ் தான் நமக்கு. ஸோ இதெல்லாம் சொல்லணும்னா மாலிகுலர் செல்ஸோட லெவல்ஸ், இதில் இருக்க ஏற்படுற சேஞ்சஸ், ஓகேவா, இதை பற்றி தான் நம்ம படிப்போம். ஸோ இந்த ஒரு கோர்ஸில் வந்து நிறையா காலேஜஸில் பயோ கெமிஸ்ட்ரி வந்து கொஞ்சம் ரேர் தான், ஆனால் கெமிஸ்ட்ரி வந்து நமக்கு நிறையா காலேஜஸில் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த ஒரு கோர்ஸ்லேயும் நம்ம வந்து லேபில் இன்வால்வ் ஆகும், அவ்வளோ யா மெயினாக நம்ம லேபில் தான் இன்வால்வ் ஆகும். ஸோ நீங்கள் வந்து லிவிங் ஆர்கானிசம் அண்ட் நான் லிவிங் ஆர்கானிசம் ரெண்டுலேயும் ஏற்படுற கெமிக்கல் ரியாக்ஷன் சொல்லுவீங்க. லைக் எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒன்றும் இல்லை, இப்போ பெஸ்டிசைட்ஸ் அந்த அக்ரி ஃபீல்டுக்கு தேவையான பெஸ்டிசைட்ஸ் எடுத்துக்கலாம், டேப்லெட்ஸ், அதுக்கெலாம் வந்து அதெல்லாம் நான் லிவிங் திங்ஸ் கரெக்டாக. ஸோ அதை நீங்கள் வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் இந்த ஏரியாலேயும் ஒர்க் பண்ணலாம். அந்த கோர்ஸுக்குமே நல்ல ஜாப் ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. நீங்கள் வந்து ப்ரைவேட் செக்டர்ஸ்க்கும் போகலாம், கவர்மெண்ட் செக்டர்ஸ்க்கும் போகலாம். அண்டு பயோ கெமிஸ்ட்ரி, ஸோ அண்ட் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி இந்த ஒரு கோர்ஸ்க்கான ஜாப் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மெயினாக கெமிஸ்ட் ஆகலாம். ஸோ யா நீங்கள் வந்து பிஎஸ்சி மட்டும் முடித்தா அதுக்கு பத்தாது, கண்டிப்பாக வந்து எம்எஸ்சி முடிக்கணும். ரெண்டு கோர்ஸ்க்குமே நீங்கள் வந்து எம்எஸ்சி முடிச்சிட்டிங்க அப்படின்னா டாப் லெவலில் நீங்கள் வந்து போயிடலாம். ஸோ இதெல்லாம் நான் சொல்கிற ஜாப்ஸ் வந்து டாப் ஜாப்ஸ், டாப் நீங்கள் கெமிஸ்ட் படிச்சிட்டிங்கன்னா அதில் இருக்க டாப் ப்ரொஃபைல்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஸோ பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியோட டாப் ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கெமிஸ்ட் ஆகலாம். ஸோ கெமிஸ்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் மெடிக்கல் ஃபீல்டில் வந்து போகலாம், ஆர் அக்ரி ஃபீல்ட். ஸோ நான் லிவிங் ஆர்கானிசம் ஆர் லிவிங் ஆர்கானிசம் இதுக்குள்ளே ஏற்படுற கெமிக்கல் சேஞ்சஸை மட்டும் இல்லாமல் அதுக்கான சொல்யூஷன்ஸ் மாதிரி, இப்போ டேப்லெட்ஸ் அப்படிங்கிறது இட்ஸ் சொல்யூஷன் ரைட், ஒரு ப்ராப்ளம்க்கான சொல்யூஷன், இந்த மாதிரியான ஒரு ஏரியாலையும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் ட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ ட்ரக்ஸ் தெர் இஸ் டைப் லாட் ஆஃப் டைப்ஸ் இருக்குது ட்ரக்ஸ்லையே. ஸோ அதை பற்றியும் வந்து உங்களுக்கு நீங்கள் வந்து படிப்பீங்க அண்ட் அதில் ரிசர்ச் ஒர்க் பண்ணுவீங்க, ஓகேவா? அடுத்து ஸோ மெயின்லி வந்து ட்ரக்ஸ் அப்படிங்கிறது மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்ஸ்க்காக நிறையா யூஸ் பண்ணுவாங்க. அண்ட் யா ஷுவர்லி நீங்கள் வந்து மெடிக்கல் ரிலேட்டட் அண்ட் பாராமெடிக்கல் இந்த மாதிரியான சைட்ஸில் நீங்கள் போய் ஒர்க் பண்ணலாம். அண்ட் ரிசர்ச்சராக நீங்கள் ஒர்க் பண்ணலாம். ரிசர்ச்சராக அப்படிங்கிறப்ப ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிக்கிறது ஒன்றும் இல்லைங்க. இப்போ நீங்கள் எது சாப்பிட்ற பொருள் எதுவாக இருந்தாலும் அதில் வந்து கெமிக்கல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஒரு சாப்பாடு கெட்டு போகக்கூடாதுன்னா அதுக்கு ஒரு கெமிக்கல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் வந்து எப்படி நம்ம அந்த கெமிக்கல் அந்த ஒரு ஃபுட்டில் நான் அது ஃபுட்டில் வந்து ஒரு கெமிக்கல் போடுறோம் அப்படின்னாவே அந்த கெமிக்கல் ஒர்க் ஆகுதா இல்லையான்ற ஒரு ரிசர்ச் ஒர்க் போகும் கரெக்டாக. அந்த ரிசர்ச் ஒர்க் போனதுக்கப்புறம் அது நிறைய ப்ராசஸ் போகி அதுக்கப்புறம் தான் வந்து ஓகே இந்த ஒரு கெமிக்கல் ஆட் பண்ணால் இந்த ஃபுட்டு வந்து நல்லாயிருக்கு அப்படின்னு ஃபைனல் பண்ணுவாங்க. ஸோ ரைட், இந்த மாதிரியான ரிசர்ச் ஏரியாவில் நீங்கள் ஒர்க் பண்ணலாம். அண்ட் ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரீஸில் ஒர்க் பண்ணலாம். அண்ட் பாராமெடிக்கல் டேப்லெட்ஸ் அண்ட் வந்து இன்ஜெக்ஷன் போடுற லிக்விட்ஸ் இந்த மாதிரியான இந்த மாதிரி தயாரிப்பாங்களே, ஸோ இதுலேயும் நீங்கள் வந்து இன்வால்வ் ஆகலாம். நீங்களும் வந்து நிறையா லெபார்டரிஸில் ஒர்க் பண்ணலாம். ஸோ லேப் இந்த மாதிரியான கெமிஸ்ட்டுக்குன்னே வந்து தனியாக ஃபர்ம்ஸ் அண்ட் கம்பெனிஸ்லாம் இருக்குது, ஓகே? நீங்கள் அந்த இடத்துல ஒர்க் பண்ணலாம். வந்து நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியர்ஸ் ஆகலாம். ஸோ யா பிளாஸ்டிக் மேனுஃபேக்சர் பண்ணுறது, ஆயில் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க, கேஸ் இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் வந்து பேக்கேஜிங் இண்டஸ்ட்ரீஸ் இந்த மாதிரி இடத்துலலாம் வந்து இப்போ பிளாஸ்டிக் தயாரிக்கணும் அப்படிங்கிறதுக்கான கெமிக்கல்ஸ் போடுவாங்க, பெயிண்ட்டுக்கெலாம் வந்து கெமிக்கல் போடுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் எதுக்கெலாம் கெமிக்கல் போடுவாங்களோ அந்த இடத்துல எல்லாம் உங்களால் தாராளமாக ஒர்க் பண்ண முடியும். அண்ட் ஹெல்த் கேரில் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஹெல்த் கேரில் தான் வந்து கெமிஸ்ட்டுக்கு வந்து ஹை டிமாண்ட் இருக்குது. ஸோ அவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் லேபில் தான் வந்து ஒர்க் பண்ணுவாங்க. என்ன ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பாராமெடிக் கெமிஸ்ட் ஆகலாம். ஸோ நீங்கள் டைரெக்டாகவே வந்து பாராமெடிக்கல்குள்ளே இன்வால்வ் ஆகலாம். அண்ட் அதில் இருக்க வந்து கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் பற்றி அண்ட் நியூ ட்ரக்ஸ் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கலாம். அந்த ஒரு கெமிக்கலோட ஒரு விஷயத்தில் என்ன கெமிக்கல் என்ன டைப் ஆஃப் கெமிக்கல் கலந்துருக்கு அப்படிங்கிறத நீங்கள் டெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் அந்த மாதிரி நிறைய ஜாப் ஆப்ஷன்ஸும் இருக்குதுங்க. ஸோ அடுத்து இந்த ஒரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி எடுக்கிறீங்கன்னா நீங்கள் கெமிஸ்ட்ரி, ஃபிசிக்ஸ், மேக்ஸ் இந்த மூணு சப்ஜெக்ட் கண்டிப்பாக வந்து உங்களோட மேஜராக இருந்திருக்கணும், ஓகே? அதுக்கடுத்து ஒரு 45-50% ஆச்சும் நீங்கள் ப்ளஸ் டூவில் வச்சுருக்கணும், அது டீசென்ட் மார்க் அதனால சொல்கிறாங்க. அதுக்கடுத்து பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி இந்த ஒரு கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக பயாலஜி ஆர் பியூர் சயின்ஸ் இந்த ஒரு கோர்ஸ் நீங்கள் முடிச்சிருக்கணும். அதுக்கடுத்து ப்ளஸ் டூவில் வந்து ஒரு 45-50 கண்டிப்பாக உங்களோட பர்சன்டேஜ் இருக்கணும், ஓகேவா? அண்ட் சம் காலேஜோட அட்மிஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேசிஸில் இருக்கும். அண்ட் மற்ற காலேஜஸில் டைரக்ட் அட்மிஷன் தான் இருக்குது, ஓகேவா?
அண்ட் இந்த ரெண்டு கோர்ஸ்க்கும் நல்லாவே ஸ்கோப் இருக்குது. நீங்கள் எம்எஸ்சி படிச்சிங்க அப்படின்னா, ஆர் நீங்கள் வந்து இந்த ஒரு பேச்சுலர் டிகிரி பண்ணுறப்பவே வந்து ப்ராக்டிக்கலாக நிறைய ஸ்கில்ஸை டெவலப் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறைய ஸ்கோப் இருக்குது. அப்படி எந்த ஸ்கில்ஸும் இல்லாமல் வெறும் டிகிரி நாலேஜ் மட்டுமே வச்சுட்டு இருக்காம அந்த கோர்ஸ் படிக்கிறப்ப ப்ராக்டிக்கலாக நீங்கள் வந்து உங்கள் வீட்லேயே வந்து செஞ்சு பாருங்கள், டிஃப்ரெண்ட்டாக ஏதாச்சும் இன்னோவேட்டிவாக செஞ்சு பாருங்கள். அண்ட் எம்எஸ்சி பண்ணுற மாதிரி இருந்தால் உங்களோட மேஜர்லேயே போங்க, ஓகேவா? க்ராஸ் பண்ணாமல் மேஜர்லேயே போனீங்க அப்படின்னா இன்னும் இன்டெப்த் நாலேஜ், அந்த ஒரு சப்ஜெக்டில் இன்டெப்த் நாலேஜ் கிடைக்கும். அதனால தான் ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு நல்ல ஜாப் கிடச்சிரும். நீங்கள் வந்து வெறும் யூஜி மட்டும் முடிச்சுட்டு எனக்கு வந்து ஒரு நல்ல ஜாப் கிடைக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் வந்து ஒரு ஸ்டார்டிங் ஃபார்ம்ஸ் இருக்கும் இல்லையா, ஸோ இப்போ ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண ஃபார்ம்ஸ், இந்த மாதிரி இடத்துல நீங்கள் வந்து தாராளமாக ஜாப்ஸ் தேடலாம். அண்ட் ஹையராக போகணும், இன்னும் வந்து ஒரு ஹையர் லெவலுக்கு போகணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிஜியை கன்சிடர் பண்ணுங்கள், ஓகேவா? அண்ட் சேலரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு 20,000 கிட்ட வரையும் உங்களுக்கு வந்து வரும். ஃப்ரெஷராக இருந்தீங்கன்னா ஸ்டார்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்கும், பட் வந்து 20,000 கிட்ட வரையும் நம்ம வந்து யூஜி கோர்ஸ் முடிச்சுட்டே வாங்கலாம். பிஜிலாம் முடிச்சிட்டிங்க அப்படின்னா 50-60 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்குங்க, ஓகேவா? உங்களோட ஜாப் ப்ரொஃபைலை பொறுத்து 1 lakh கிட்ட வரையும் கூட நம்மளால் சேலரி வாங்க முடியும். அந்தளவுக்கு இந்த ஒரு கோர்ஸ் நல்ல டிமாண்ட் இருக்குது, நம்ம வந்து தேடணும். அண்ட் நமக்கிட்டேயும் ஸ்கில்ஸ் அண்ட் நாலேஜ் இருக்கணும், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான். பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா தமிழ்நாட்டில் நிறையா காலேஜஸில் அந்த ஒரு கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. அண்ட் பிஎஸ்சி பயோ கெமிஸ்ட்ரி எடுத்துட்டிங்க அப்படின்னா சம் காலேஜஸில் மட்டும்தான் அவைலபிள் இருக்கும், ஓகேவா? அண்ட் அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கேளுங்க, நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டேக் கேர், பை பாய்.